हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल फिल्मिंग माय वर्ल्ड। என்னுடைய வீடு பாருங்க, பயங்கர மெஸ்ஸியா இருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம், ஏன்னா எல்லாருமே எல்லா டைமுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. பசங்களும் நம்மளோட பேச்சை வந்து எல்லா டைமும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இது. இவ்வளோ மெஸ்ஸியான வீட்டை எப்படி வந்து ஈஸியா கொஞ்சம் டைம்குள்ளவே கிளீன் பண்றது அப்படின்ற டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் மேக்கர்ஸ் வந்து எப்பயுமே எதையாச்சும் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் வீடு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைன்னா இப்படி தான் இருக்கும். இது எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவங்க ஏதாச்சும் டயர்டாயிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து கொஞ்சம் நேரம் வேலை செய்யலை அப்படின்னா வீடு இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரையுமே வந்து பழக்கப்படுத்தணும், அது ஒரு முக்கியமான விஷயம் கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஹால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் அங்கங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து தலை சுத்திரும், எந்த வேலையுமே வந்து செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக கிச்சன் வரைக்கும் முடிச்சிருவேன். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கோ ஒரு ட்ரேவோ கையில் எடுத்துக்கோங்க. அடுத்த ரூமுக்குள்ள பொருள் என்னென்னலாம் ஹாலில் இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒன்றா அந்த பேக்கில் போட்டுட்டு அந்த பர்டிகுலர் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அதனோட பிளேஸில் எடுத்து வச்சுருங்க. இதுதான் வந்து செகண்ட் டிப்ஸு. நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ரூமுக்கு சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும், நமக்கும் டென்ஷன் ஆகும், எந்த வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக செய்ய முடியாது. தேர்ட் டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு. என்னென்னா நீங்கள் ஒரு கைட்லைன் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே நான் இந்த வேலையை முடிச்சுட்டு விளக்கேற்றணும், இல்லை இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து ஷாப்பிங் போகணும், இல்லை குக்கிங் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கைட்லைன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சுருவீங்க, டயர்டும் ஆகாது. நான் வந்து ஒரு 6:15 ஒர்க்கை முடிச்சிட்டேன், விளக்கேற்றிட்டேன். ஸோ வீடு வந்து ஃபுல்லாக நீட்டாகிடுச்சு, நீங்களே பாருங்கள். ஸோ நான் 6:15 விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். எப்போவுமே விளக்கேற்றி நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்கும். டெய்லியுமே மார்னிங்கும் ஈவினிங்கும் நீங்கள் வந்து பூஜா ரூமில் வந்து விளக்கேற்றிக்கோங்க. அது வந்து வீட்டுக்கும் நல்லது, ப்ளஸ் நம்மளை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கும். ஈஸியாக எல்லா ஒர்க்குமே வந்து காலையிலையும் முடிச்சிருவீங்க, ஈவினிங்கும் முடிச்சிருவீங்க. இது ஒரு டிப்ஸு. எடுத்த திங்ஸை எடுத்த இடத்துலேயே வைங்க, அப்போ தான் வந்து வீடு நீட்டாக இருக்கும். இது எல்லாருக்குமே வந்து பழக்கப்படுத்தி விடுங்க. ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிவிடுங்க, கிளாத் எல்லாமே வந்து கிளாத் பின்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெட்டு வந்து காலையில் எழுந்தவுடனே ரெடி பண்ணிவிடுங்க, அப்போ தான் வந்து பசங்க விளையாடினா கூட நம்ம ஈஸியாக வந்து எடுத்து வச்சிட முடியும். இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வ்ளாக்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் உஷா.